அனைவருக்கும் வணக்கம். ஏழ்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இப்போ வந்து இந்த செல்ஃபோனால் இன்றைக்கி நிறைய பேர் பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. செல்ஃபோனால் நிறைய நன்மைகளும் இருக்குது, நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் இந்த செல்ஃபோன் கேம்னால் அடிக்ட் ஆகி வாழ்க்கையை தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பொது வலைதளங்களில் பார்க்கும்போது அந்த குழந்தைகள் வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபோனை தடவர அந்த நினைப்பிலேயே இருக்கிறதையும் நம்மளால் பார்க்கும்போது அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, இதை வந்து நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டால் அந்த குழந்தைகள்கிட்டருந்து நம்ம எந்த காலகட்டங்களில் அந்த செல்ஃபோனை கொடுக்காமல் தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. பொதுவாக நம்ம மொபைல் ஃபோன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே அது கம்யூனிகேஷன் தொடர்பான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை அப்படிங்கிறது வயதனுடைய லக்னத்தை நகர்த்தி எடுத்து பார்க்கக்கூடிய அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறை, ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஜோதிட முறையில் நம்ம இப்போ உள்ள நிலைக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் கவனமாக இருக்கணும், எதெல்லாம் நம்மளுக்கு பாதிக்கும், எங்கெல்லாம் நமக்கு நன்மைகள் உண்டு, யாராலெல்லாம் நம்ம நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாகவும் எளிமையாகவும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுங்க. இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட முறையை நமக்கு கொடுத்த திரு புதுவுடைய மூர்த்தி சார் அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்குவோம். இப்போ இந்த மூன்றாம் பாவம் கம்யூனிகேஷன் மொபைல் ஃபோனால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உதாரண ஜாதகத்தோடு நம்ம பார்க்கலாம். இயல்பா ஒரு பையனுக்கு வந்து அட்சய லக்னம் ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னம் அவருடைய ஜாதக அமைப்பில் கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாவது பாதம் ஏஎல்பி நட்சத்திரமாக போய்கிட்டிருக்கு. இவருடைய ஜாதக அம்சப்படி இந்த ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது நமக்கு மூன்றாம் பாவகத்தினுடைய தன்மைகள் சிறப்பு இல்லாமல் இருக்கும். நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க கம்யூனிகேஷனில் ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலைகளை சந்திப்பாங்க. இந்த மூன்று, இந்த வீடு தாங்க அவங்களுடைய செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை தரக்கூடிய ஒரு காரணியாக இருக்கும். சரி, இந்த ரிஷப லக்னத்திற்கு சந்திரன் சனி இந்த பாவகத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த செல்ஃபோனை கண்டிப்பாக அவங்க பயன்படுத்தவே கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதினராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்கா? கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாவது பாதம் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போவே அவங்களுக்கு செல்ஃபோன் கொடுப்பதை அவங்களுக்கு தவிர்த்து விட வேண்டும். அப்படி இல்லைன்னா சில விபரீதமான நிகழ்வுகளை அந்த செல்ஃபோன் கொடுக்கலைன்னா அவங்க ஒரு குடிபோதையில் உள்ளவங்க எப்படி மன அழுத்தத்திற்கு ஆளாவாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஆளாகி தற்கொலை எண்ணத்திற்கு கூட செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அது அவங்க போகணும்னு போகமாட்டாங்க, பெற்றவங்களை மிரட்டணும் அப்படிங்கிறதுக்காக போவாங்க. அதனால் ஆபத்துகளை சந்திச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு உதாரண லக்னம் சொல்கிறேன், பிறப்பு லக்னம். பிறப்பு லக்னம் இப்போது நம்ம பிறப்பு லக்னத்திலேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு பிறப்பு லக்னம் அவங்களுக்கு துலாம் லக்னமாக இருக்குது. அவங்களுடைய இப்போ தற்போதைய லக்னம் ஏல்பி லக்னம் அப்படிங்கிறது விருச்சக லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ஜாதகருக்கு சூரியனோ சந்திரனோ இந்த இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக அமைஞ்சிடும். ஏன்னா இந்த சூரிய சந்திரன் இவங்களுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மொபைல் ஃபோனால் அவங்க அடிக்ட் ஆகிடுவாங்களா? கண்டிப்பாக அடிக்ட் ஆகிடுவாங்க. அதனால் அவங்க விபரீதமான விளைவுகளை அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அம்மா தாய் தந்தையே எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த மொபைல் ஃபோனு அவ்வளோ ஒரு வைலண்ட்டான ஒரு சூழ்நிலைகளை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருமா? அமைச்சு கொடுத்துரும். ஏன்னா இதனுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு மோசமான நிகழ்வுகளை தந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி அட்சய லக்ன பத்ததியில் ஒவ்வொரு கிரக அமைப்புகளும் இந்த லக்னத்திற்கு இந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தால் அவங்க அதன் மூலியமாக அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வை ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஏன் ஜோதிடம் படிக்க சொல்கிறோம் எல்லாரையுமே? வீட்டுக்கு ஒருத்தராவது ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தாங்க. இப்போது செல்ஃபோன் கேமு மட்டும் இங்கே பிரச்சனைங்கிறது கிடையாது. ஒரு வாலிப வயதில் உள்ள பிள்ளைகள் இந்த செல்ஃபோன்னால் பாதிக்கப்படுவாங்களா? தேவையில்லாத கம்யூனிகேட் பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவாங்களா?
ராங் நம்பரால் பீடிக்கப்படுவாங்களா, அதனால் மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்களா? கண்டிப்பாக நிச்சயமாக ஆளாவார்கள். ஏன்னா அந்தளவுக்கு இந்த மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மிக அடுத்தவங்களோட தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு பாவகம். அந்த நிகழ்வு வந்து, அதுவும் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது மூன்றாம் பாவகம், அதனுடைய தன்மைகள். இந்த ஒவ்வொரு லக்னத்துக்குமே சில கிரக இணைவுகள்னு இருக்குது. இப்போது நம்ம ரிஷப ஏஎல்பி லக்னத்திற்கு நம்ம இந்த இடத்துல கிரக சேர்க்கை இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி விருச்சகத்திற்கு இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். ஏன்னா அங்கே இருக்கும்போது புத்தியை பேதலிக்க வச்சிடும், அதனால் அதுக்கே அடிக்ட் ஆகி அவங்க வாழ்க்கையை தொலைச்சிடுவாங்க. இந்த நிலைமை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வர வேண்டாம். அதனால் ஏஎல்பி ஜோதிடம் படிங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது, அப்படி இருக்குன்னா அவங்கள்ட்டருந்து எந்த அளவுக்கு தள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.